முருகா முருகா, பிறந்து பிறந்துருச்சு, 12 குழந்தை பிறந்துருச்சு. இன்னும் அழுகி வச்சு ஆனா பண்ணான்னு கண்டுபிடிக்க முடியல. இன்னும் 10 பிறந்தாதான் எக்ஸ்பீரியன்ஸ் வரும் போல இருக்கு. முயற்சி பண்ணுவோம். கங்க்ராச்சுலேஷன், இதுக்கு கின்னஸ் ரெக்கார்டுக்கு அப்ளை பண்ணுங்க. 12வது குழந்தையும் பெண் குழந்தையா பிறந்தாங்க. அடுத்து கைய முடியா போ, குழந்தைய போய் பாரு. நீயே போய் பாரு. அம்மா நசமேங்க, இன்னத்து தேதியில வேற ஏதாவது ஆம்பளை குழந்தை பிறந்திருந்தா அதை இதை மாத்தி மாத்தி வச்சலாமா? அடப்பாவி, சினிமாவில எல்லாம் வைக்கிறாங்களா? சினிமால வச்சா கை தட்டுவாங்க. இங்க நீ அந்த மாதிரி பண்ணினா கம்பி என்ன வேண்டியதா இருக்கும்? ஏது வசதி? நீ போய் வேலை பாரு. ஐயோ, இப்படியே நிலைமை போயிட்டு இருந்ததுன்னா நம்ம பொண்ணுகளுக்கு நாமளே ஒரு கேர்ள்ஸ் ஸ்கூல் ஆரம்பிக்கணும் போல இருக்கே. சரி, உடனடியா தண்டனை கொடுக்கறது. நான் என்ன தப்பு பண்ண? நீ தான் 12 பிள்ளை பெற்றிருக்கே. மா, எதுக்கு சும்மா விளையாடுறீங்க? என்னுடைய பர்சனல் ப்ராப்ளம் தெரியாம பேசிட்டீங்க நீங்க. 12 குழந்தை பெற்றது தப்புன்னா அப்படி குழந்தைகளை பெற்றுக்கிறது தூண் நம்பர் எங்க அப்பன், அவனை முதல்ல அரெஸ்ட் பண்ணுங்க. இதுக்கு உங்க அப்பனுக்கு என்ன சம்பந்தம்? என்னமா நீங்க எப்பவுமே ஒரு கேஸ்ல எஃப்ஐஆர் போடுறதுக்கு முன்னாடி அந்த கேஸை பத்தி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுட்டு தான் போடணும். இப்போ எனக்கு இருக்கிற லட்சக்கணக்கான சொத்துக்களையும் நான் அனுபவிக்க முடியாம எனக்கு பிறக்க போற ஆம்பளை குழந்தை தான் அனுபவிக்க முடியும்னு உயிரில நான் பாருங்க, அவன் அரெஸ்ட் பண்ணுங்க. கனமப்படையில இருக்கேன். அங்க என்ன பண்றாரு? இல்ல, எங்க அப்பா அங்கதான் புதைச்சிருக்கேன். வேணா எலும்பு கொடு, கொண்டு வந்து லாக்அப் வைங்க. அந்த கிழவை ஏதோ உயிரை எழுதி வச்சுட்டாங்கிறதுக்காக நீ பாட்டுக்கு வத வதன்னு பிள்ளைங்களை பெத்துக்குவியா? நீ என்ன வார்டு கவுன்சிலர் ஆக போறியா? அப்படி எல்லாம் ஆக முடியாதுமா. மத்த கட்சிக்கு கல்லோட்டு போட்டுவான்ல. வாய முடியா? பொண்ணுங்களை என்ன கிழக்கிறேன் நினைச்சியா, இல்ல புள்ள பெத்துக்கிற மிஷின் நினைச்சியா? அம்மா, நீ ஏதோ ஆம்பளை மாலுக்கிற பர்சனல் வஞ்சன்ஸ்ல பேசிட்டீங்கன்னு நினைக்கிற உங்களுக்கு உங்க வீட்டுக்கு இருக்கிற தேர இருக்கலாம். இல்லைங்க, நான் உடனே என் முன்னாடி ரேப் பண்ணலையே, அவருடைய பரிபூர்ண சம்பவத்தின் பேர தான் இன்னும் சில குழந்தைங்க அவருடைய தொல்லை தாங்க முடியாம நான் பெற்றிருக்கேன். வேணா அவளை அரெஸ்ட் பண்ணுங்க. இல்லைனா உபயோகிக்கிறவனை ஊத்திரம் பண்றீங்கன்னு சொல்லி கன்சியூமர் கோர்ட்ல கேஸ் போடுவேன். எனக்கு லா தெரியும். சரி சரி, கடைசியா நான் உன வார்ன் பண்றேன், நீ போலாம். ஒரு நிமிஷம். அம்மா, அது கான்ஸ்டபிள் மேடம், இத ஹெட் கான்ஸ்டபிள்ட்ட கொடுத்துருங்க. ஓகே. என்ன திடீர்னு கான்ஸ்டபிள் கட் பண்ணி அனுப்புறீங்க? பர்சனலா கொஞ்சம் பேசணும். பிராக்டிக்கலா எனக்கு ஒரு டவுட் இருக்கு. என்னமா, நீங்களும் 12 குழந்தை பத்துக்கு போறீங்களா? அது இல்லைங்க, 1-2 பேத்துக்கிட்ட நாங்க வளர்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறோம். எந்த தைரியத்துல நீங்க 12 பிள்ளைங்களை பெத்துக்கிட்டீங்க? அதுக்கு நான் ஏமா கவலை பண்ணும்? வைக்கிறது மட்டும்தான், வளர்த்து ஆளாகிறது தான் என் தம்பி பாண்டிட்டு இருக்கானே. பாண்டியனா? யா, ஷார்ட் அண்ட் ஸ்வீட் பாய். பெரியப்பா, பெரியப்பா, அப்பா எங்க? எனக்கு பசிக்கிது. அட, எங்காவது பாத்ரூம்ல இருப்ப, போய் கதவை தட்டமா, தூங்கிற போற. சரி பெரியப்பா. எப்படி கூப்பிடுற பாத்தீங்களா? பாத்தனே, இது நம்ம எட்டா நம்பர் தானே? ஐயோ கர்மம், இது 9 நம்பர். ஓ சாரி, எல்லாம் ஒரே சைஸ் இருக்கு, ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. நம்ம பெத்த புள்ளைங்க உங்களை பார்த்து பெரியப்பான்னு கூப்பிடுது, உங்க தம்பிய பார்த்து அப்பான்னு கூப்பிடுது. இது வெளியே யாராவது கேட்டாலும் என்ன நினைப்பாங்க? நினைக்கிறவன அந்த குழந்தைகளை கல்யாணம் நினைப்பான். என்ன அர்த்தமா நீ அவனுங்களை பத்தி பேசிட்டு இருக்க? இதுல தாண்டி நீ என்னுடைய பிரில்லியன்ஷிப் புரிஞ்சுக்கணும். அப்படி என்னதான் பெரிய பிரில்லியன்ஷிப்? அடியே, பிறந்த 12 ஆற பிரிச்சு என் தம்பி அப்பா அப்பான்னு கூப்பிட வச்சுனேன் எதுக்கு? நாளைக்கே ஒரு பாவ பரிமாணம் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தாலும் கூட உங்க குழந்தைகளுக்கு நீயே கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு ஆற கட் பண்ணி அனுப்பிச்சிருவோம்ல. எங்க இத சட்டம் ஏத்துக்குமா? எங்க அப்ப எனக்கு சட்டப்படி லாக் போட்டான், அதனாலதான் என் தம்பிக்கு நான் சென்டிமெண்ட் லாக் போட்டேன். என்னடி இது, இந்திய நியூஸ் ஃபிலிமா இருக்கு? உணவு பட்டணம் விதேசு. தம்பி எங்க பாக்குறீங்க? என்னத்தானே நல்லா இருக்கே. வாட்சு, மோதிரம், இதெல்லாம் கோல்டு தானே? நல்ல பையன். இந்த செயினை நான் எடுத்துக்கிறேன். என்ன இவ்வளவு டைட்டா போட்டிருக்கிற? கொஞ்சம் பெருசா போட்டிருக்க கூடாது? நானே இதை வச்சுக்கவா? பையன் புதுசு போல இருக்கு, பார்த்ததுக்கே அத்தனையும் கழட்டி கொடுத்துட்டான். சரியான சொல்லு. என் பொண்ணுக்கு வர மாப்பிள நாங்க நில்லுன்னு சொன்னா நிக்கணும், உக்காருன்னு சொன்னா உக்காரணும். இன்னும் உனக்கு தெளிவா சொல்லணும்னா கிட்டத்தட்ட என் புருஷன் மாதிரி ஒரு மாப்பிள கிடைக்கணும். அப்படி ஒரு மாப்பிள என் பொண்ணுக்கு கிடைச்சிட்டான்னா என் புருஷனுக்கு 20 அடியில வேர் செஞ்சு நாக்குல அளவு குத்தி வரது. என்னது, 20 அடி நீளத்துல வேர் செஞ்சு நாக்குல குத்த போறியா? என் படுக்க போட்டு சங்கில குத்துறி ஜோலி முடிஞ்சும்ல? சும்மா இருங்க, கோவிலுக்கு வந்து அவசரம் பிடிச்ச மாதிரி பேசிட்டு. என்னடி, நீ எந்த குறையும் இல்லாம இருக்கணுங்கிறக்காக என் உடம்புல பூரா 5000 அழகு வரை குத்துறதாக நேர்த்திக்கிற பண்ணிக்கிட்ட. நானும் குத்திக்கிட்டு தெருத்துறவன் அவஞ்ச அந்த ஓட்டி அடைக்கிறதுக்கு 6 மாசம் ஆச்சு. அது போக 60 வயசு இருக்கும் வாட்டாப்பனுக்கு அவங்க சுறுசுறுப்பா ஓடி ஆறி கபடி ஆடணுங்கிறக்காக நான் தீமிதிச்சு நடக்கிறதாக நேர்த்திக்கிற பண்ண. நானும் மிதிச்சேன், அந்த புண்ணு ஆடுறதுக்கு 9.5 மாசம் ஆச்சு. இப்ப என்னடா, உன் பொண்ணுக்கு நல்ல மாப்பிள கிடைக்கணுங்கிறக்காக அங்க பிரதட்சணம் பண்ணி சுத்தி வர சொன்ன. நானும் சுத்தி வந்தேன், சுத்தி வர்றதுக்குள்ள 20 அடி நீளத்துல வேல் கொண்டாந்து நாக்கில் வைக்கணுங்கிறியே, இது என்ன நாக்கா இல்ல கட்ட விடுக்கிறமா? இங்க பாருங்க, நீங்க இதே மாதிரி பேசிட்டு இருந்தீங்க, உங்க நாக்குல கல்புரம் ஏத்ததுக்கு பதிலா அக்னி குண்ட வளர்க்கறதா வேண்டிக்கவே சொல்லிவிட்டேன். அக்னி குண்டத்தை நாக்கில் வளர்க்க போறியா? ஏன், இது என்ன வாயா அடுப்பா?
ஏய் அப்பா முருகா என்னடா அது ஐயா கண்டா கடம்பா கதிரேடா வடிவேடா யா 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 அங்க ரிப்போர்ட் பண்ணிக்கிட்டு நீங்க எதுக்கு எதனா அரவுறா நோரவுறா நிக்கிட்டு உன்னை சொல்ல வரீங்களா அங்க போய் துறைய முண்டகளா இந்த மாதிரி இப்ப சொல்ற நல்லா கேட்டுக்க என்ன கேட்காம நீ ஏதாச்சும் நேர்த்திக்கல எடுத்த அது என்ன கட்டுப்படுத்தாலும் சொல்ல வந்தேன் ஏண்டி கோவிக்கிற அந்த மாதிரி பாக்காது எனக்கு பயமா இருக்கு குட் மார்னிங் என்னப்பா நேத்துதான் ஊருக்கு போனீங்க அதுக்குள்ள வந்துட்டீங்க அதத்தாம நான் ஓண்ட கேக்கலான்னு வந்தேன் நான் ஊருக்கு போறப்ப மாப்பிள்ள இங்க இருந்தாரு ஊருக்கு போய் பார்த்தா அங்கேயே இருக்காரு என்னடா இது மாப்பிள்ள ஒருவேளை டபுள் ஆக்ஷன் பண்றாரோ அப்படின்னு அதிர்ச்சி ஆகி போய் விசாரிச்சா கடைசியில நம்ம ஒரிஜினல் மாப்பிள என்ன மாப்பிள்ள இம்பிடு தூரம்னு கேட்டேன் மாமா நீங்க இல்லாம வீடே விரிச்சோடி போய் கிடக்கு சாப்பாடு இருக்கு பசி இல்ல பெட் இருக்கு தூக்கம் இல்ல உங்க பொண்ணு இருக்கு ஆனா எனக்கு பிரயோஜனம் இல்ல அதனால நீங்க ஒரு வாரமாவது வீட்டுல வந்து இருந்தாத்தா மாமா எனக்கு நிம்மதி சின்ன புள்ள மாதிரி தேவி 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 அழுறாருமா அதான் பிடிக்க முடியாத என்னங்க எங்க அப்பாவை பார்க்காம உங்களால இருக்க முடியலன்னு நீங்க என்கிட்ட சொல்லியிருந்தா நம்ம ரெண்டு பேரும் வண்ண சேர்ந்து போய் பார்த்துட்டு வந்திருக்கலாம்ல அப்பாவை மட்டும் பாக்கணும்னா அவர் முகத்தை ஒரு போட்டோ எடுத்து மாட்டி வச்சுட்டு எப்ப வேணாலும் பாத்துக்கலாம் அவரை உசுரோட பார்த்தாதான் ரெண்டு பேரும் சந்தோஷம் உசுரோட இல்ல மாமா உசுரோட நீங்க நிறமற பாக்கணும்னு சொல்ல வந்தேன் ஏன் ஒரு மாலையை போட்டு வேணா பாருங்க வாங்கி வச்சிருக்கேன் வாங்க வேற பிள்ளைய பத்தி கையில கொடுப்பேன்னு பார்த்தா மாலையை போட்டு சோழிய பிடிச்சிருவீங்க போல் இருக்க அம்மா என்ன மாப்பிள நீங்க சொன்ன விஷயத்துக்காக நான் படாத பாடு பட்டுட்டேன் உங்க பொண்ணு என்ன படாத பாடு படுத்துச்சு அப்படியா இது வரைக்கும் ஒரு சின்ன ஃபயர் ஆக்சன் கூட நடக்கலையே மாப்பிள நாக்கு உள்ள வச்சு பேசிக்க யாரு முன்னாடி என்ன வார்த்தை பேசுறீங்க என்ன மாப்பிள உங்களுக்கு குறை வச்சேன் இல்ல என்ன குறை வச்சேன் ஒரு நாள் நிறைய சீர் கொண்டாந்து இறக்கிருக்க எதுக்காக என் பொண்ணு ஃபயர் ஆக்சன் ஆகி சாகி இருக்கா உங்க விட்டா சம பத்த வச்சு வெடிச்சிருச்சு சோழிய பிடிச்சிருக்க போல் இருக்க நான் போய் போலீஸ் கூட்டி வருவேன் அந்த ஃபயர் ஆக்சிடென்ட் இல்லையா வேற உன் பொண்ணு நானும் இது வரைக்கும் இந்த உரசன் கூட உரசல அத சொன்னேன் ஓஹோ அந்த ஃபயர் ஆக்சிடென்டா நான் இது வரைக்கும் பேரப்புள்ள 50% ரெடியா இருப்பான்னு நினைச்சிருந்தேன் மாப்பிள நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க இன்னைக்கு நைட் ஃபயர் ஆக்சிடென்ட் நடக்குது ஓகே அத்த ஊர்ல இருக்காங்க யார் ஃபயர் ஆக்சிடென்ட் பத்தி யார் மாப்பிள சொன்னா உங்களை சொல்லிக்கிட்டு இருக்கேன் நான் தான் தினம் பயிரின் தைரியமா தான் அழைச்சிட்டு இருக்கேன் என்னம்மா ஏதோ ஒரு முக்கியமான விஷயமா வர சொன்னியாமே உங்க தம்பி எங்க அப்பாவை கூட்டிட்டு வந்து என் சபதத்தை முறியடிக்கணும்னு பாக்குறாரு அதனாலதான் வர சொன்னேன் ஐயோ உங்க அப்பா இளைச்சவாயனா இருந்தா பல்லாங்குழியா விளையாண்டுருவேன் ஆனா அந்த ஆளு அவுட்லுக்ல இளைச்சவாயனா இருந்தாலும் அவன் அண்டர் கிரவுண்ட்ல பெரிய கிரிமினலா இருக்கானே நீ எதுக்கு இங்க வந்த குழந்தையா நான் தான் வர சொன்னேன் அதான் எதுக்கு உங்களுக்கு உங்க மாமனாரை பாக்கணும்னு தோணுன மாதிரி எனக்கு என் மூத்தார பாக்கணும்னு தோணுச்சு இது கரடியாச்சு தம்பி என் தாடிய வச்சு சொல்றேன் ராஜா மாடு கன்னி பருவத்துல கிளைமாக்ஸ் இந்த மாடு முட்டை கதைய சொந்த வாழ்க்கையில எங்க கேள்விப்பட்ட மாதிரி இருக்கேன் இல்ல தம்பி இந்த ராஜ் டிவில பழைய படங்களை போடுறாங்களா அதனால வர கன்ஃபியூஷன் இல்ல இல்ல நீங்க ரெண்டு பேரும் உள்ள போங்க நாங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறோம் நீ எங்க சேர்ந்து போற நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்குமா சூப் போட்டு கொடுமா நான் வச்சு நீ போமா நீ மூத்த முக்கியம் ஏயா நெஞ்சு வலிக்கு சூப்பா அப்ப ஏன் வலிக்கு நான் என்ன சாப்பிடுறது நான் அந்த வலிக்கு மருந்துன்ற நீங்க போங்க இப்ப தந்துடுற என்ன பாக்குற என்ன பாக்குற என்ன பாக்குற தேவர் பிளிம் செவரியா இப்ப வேற மேட்டுக்கு வருவோம் ஐயா பாவம் ஜாக்கெட்டே போடாத அந்த கிழவி கிட்ட ஏகப்பட்ட பொய்ய சொல்லியும் தம்பியோட கல்யாணத்தை கெடுத்தியே அதை பத்தி சொல்லவா சம்பந்தி ஜோசியம் எல்லாம் தெரியுமா கைய வழியா பேசிக்கிட்டு செய்யணும் கலந்த பாக்குற 420 ஜோசியா ஜோசியம் உன் ஜாதகமே என் பாக்கெட்ல இருக்கு அதான் ஜாதகமே பையில் இருக்கு அப்புறம் அழுகிறீங்க உன் ஜாதகத்தை வச்சு அழுகிற என் பொண்ணு உன் ஜாதகத்தை வச்சு அழுகிறையா என் பொண்ணுக்கு கல்யாணம் எத்தனை மாசம் ஆச்சு எத்தனை மாசம் ஆச்சியா அவ இன்னும் கண்ணு கிழியாம இருக்காளே அதுக்கு என்ன காரணம்னு டைரக்ட் பண்ணி பார்த்தேன் உயிர் மேட்டர்ல இருந்து ஜாலு மேட்டர் வரைக்கும் இப்ப எல்லாம் செல்ல தெளிவா தெரிஞ்சு போச்சு பெண்ணுங்கிறேன் கைய வச்சு தள்ளிடுறேன் இந்த நாட்டுல பொண்ணு கிட்ட சொல்லி என்னை மாட்டி வைக்கலாம்னு பாக்குறேன் நான் என்ன முட்டாளா ஜாலு மேட்டர் தெளிவாகிற வரைக்கும் என் பொண்ணு சங்கீதாட்ட நான் எதை சொன்னாலும் நம்ப மாட்டான்னு எனக்கு நல்லா தெரியும் தெரியுதுல நேச்சுரே எனக்கு ஹெல்ப் பண்ணது தெரியுதுல அதுக்கப்புறம் நீ எழுத்த மாதிரி பேசலாமா போய இங்க இப்படி வந்த ஆட்டோல வந்து சுத்தி தான் வந்து முண்டா இது பேர் 1000 தான் இருந்தா சம்பந்தி முண்டம் கண்டு பண்ணல பேச கூடாது சரி தண்டா சரி விடுங்க சம்பந்தி ஒண்ணு சொல்ற நல்லா கேட்டுக்கீங்க
எண்ணி பத்து மாசத்துல என் பொண்ணோட வகுத்துல ஒரு ஆம்பளை பிள்ளை பிறப்பான். அந்த புள்ளைய உங்க கையில கொடுத்து தொட்டில போட்டு தாளாட்டு பாட வைக்கல. நான் வைகை வடிவேல் அல்ல. வடிவேலே ரெண்டா ரிஸ்க் எடுக்காத, நான் வில்லனா இருந்து காமெடி நடவேன், நீ வெறும் காமெடியான் என்கிட்ட சேலஞ்ச் பண்ணாத. எனக்கு வில்லன் ஒரே வேணாப்பா, காமெடியா நான் இருந்துகிட்டே சேலஞ்ச் பண்றேன். அப்படியா? எனக்கு எல்லாம் பத்து மாசம் தேவையில்லையா, பத்தே நாள் போதும். பத்து நாள் நீங்க பொண்ணை கூப்பிட்டு வீட்டுக்கு போல என் பேரை மாத்தி வச்சுக்க. என்ன சேலஞ்ச்? இப்படி வரல நீட்டணுமா? தமிழ் சினிமா பார்த்து ரொம்ப கெட்டு போயிட. நீ நம்ம கொண்டு போய் கொடுக்கிற மாதிரி கொடுத்து கதவை இழுத்து கூட்டிட. ஒரு பூனை கூட கொடுக்க வராது. இதுக்கு மேல எனக்கு தொந்தரவு கொடுத்தீங்கன்னா கரண்ட்ல கை வச்சிருவேன். ஏய், நீ கரண்ட்ல கை வச்சு பயமுறுத்துறேன். ஒப்ப வாரிசு வேணும் வாட்ச்மேன் வேலை பாக்குறேன். நான் எப்படி கூட பத்து முடியும்? இப்படி வாங்க, தண்ணி கூல ஐஸ் வாட்டர் மாதிரி இருக்கு, குளிங்க. நான் இப்படி திரும்பி எடுக்கிறேன். முதுக தேய்ச்சி விடுற பொண்டாட்டி தான் கேள்விப்பட்டிருக்கேன். முதுக காட்டின்னு குளின்னு சொல்ற பொண்டாட்டி நீ தான். நல்லா ஐயோ, அப்புறம் அப்படியே கண்ணை நறுக்குன்னு ஓடிக்கிறேன். கப்புன்னு ஒரு வாய் அள்ளி விட்டுக்க. பாப்பா, என்ன என் வாயில விட்டுருக்க? என் பொண்ணு வாயில விட்டுக்கண்ணா. பொண்ணுக்கா? அப்பா ஆசைப்படுறாருல. மாமா, என்னங்க மாப்பிள்ள ஊட்டிட்டீங்களா? உங்க பங்குக்கு ஊட்டிட்டேன். இன்னும் எங்க மாமியார் பங்கு இருக்குல்ல? ஆமா மாமா மாமா. மாப்பிள்ள மொத்தம் உங்களுக்கு மூணு பங்கு இருக்கு. ஒண்ணு என் பங்கு, ரெண்டாவது என் பொண்டாட்டி பங்கு, மூணாவது உங்க பங்கு. ஆனா உங்க பங்குக்கு ஊட்டுறீங்க பாருங்க, அது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். அப்பதான் நான் சீக்கிரம் ஒரு வாரிசா பார்க்க முடியும். கிடையாது ஒரு புத்தம் கொடுக்க கூடாது. இது கூட அத்த ஸ்டைல் தானா? கண்ண முடியுங்க. என்னது புத்த இச்சு கடிச்சு இப்ப பொத்து பொத்து காக்குது. எப்படியோ முத்தம் கொடுத்தா சேர்த்தா என் பொண்ணு அப்படியே அவங்க அம்மாவே வாங்க. என்ன பாக்குற? சவால தோக்க போற முகம் எப்படி இருக்குன்னு பாக்குறேன். பாரு, அதுல பார்த்தா ஏன் முஞ்சில இல்லையா? சொன்ன வெண்ணெய். வெண்ணையா? ஆமா, காய்ச்சினா நெய். சரி, நெய். அப்புறம் இட்லியில தொட்டு சாப்பிடுறது. அப்புறம் நான் கதையை சொல்லிட்டு போய எங்க பாரு, இட்லி நான் பார்த்துதான் மரியாதை வாங்கி விட்டுரு. இங்க பாரு, நில்லியா. அது சொல்லி இதை சொல்லி எங்க அப்பா சாந்தி முகத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டாரு. என்ன பண்றதுன்னே தெரியல மாமா. சரின்னு சொல்லிடுவா. ஐயோ, என்ன மாமா? உப்ப பெரிய கிரிமினலா இருப்பா போல இருக்கே மாமா. இல்லம்மா, பினிஷிங் டச் அவ்வளவு அழகா பண்ணி வச்சிருக்கானே, அதனால சொன்னேன். ஆனா நான் யாரு? அவனுடைய வீக்னஸ் பத்தி ஒரு பெரிய ரிசர்ச்சே பண்ணி வச்சிருக்கேனே. அதை பார்த்து லேசா ஒரு தட்டு, அவன் பிளான் அவுட். அப்படியா? அம்மா, நீ உன் சவால ஜெயிக்கணுமா வேண்டாமா? அதனாலதான் சொல்றேன், சாந்தி முகூர்த்தம் நான் ஏற்பாடு பண்ணா பத்து கூட மல்லிப்பூ வாங்கி கட்டில் மேல வீசியது தெரியாதா? அப்பாடா, எப்படியோ அந்த வீட்டுல ஒரு சாந்தி முகூர்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணியாச்சுப்பா. சீக்கிரமே எனக்குன்னு ஒரு பேர குழந்தை பிறக்கணும்டா முருகா. நீதான் வழிகாட்டணும். என்ன, எங்க அப்பாவை காக்கா புடிச்சு இதெல்லாம் அரேஞ்ச் பண்ண நான் சம்மதிச்சிடுவேன் நினைப்பா? நீங்க நல்லவருன்னு ப்ரூவ் பண்ணுங்க. இதெல்லாம் நானே அரேஞ்ச் பண்ணி கொடுக்கறேன். என்ன 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 பண்றீங்க? இல்ல, நான் நல்லவன் ஆட்ட ஓபன் பண்ணி காட்ட போறேன். போறீங்க? இப்பெல்லாம் ஆபரேஷன் கூட எவன ஆட்ட ஓபன் பண்றதே கிடையாது, எல்லாம் லேசர் தான். எவ்வளவு ஒருத்தி வந்து என்ன புருஷன் சொல்லிட்டான்றதுக்காக என்ன இந்த காட்சி காய்ச்சிரியே? நியாயமா? பாரு, ஒவ்வொரு நாளும் ஃபர்ஸ்ட் நைட் நடக்கணும்னு இஸ்திரி போட்டு இஸ்திரி போட்டு என் வேஸ்டியா பஞ்சரா போச்சு. இன்னைக்கு என்ன ஆனாலும் சரி அதான்.
பொண்ணோட பெற்றுமுக்கல சத்தம் கேக்குது, எவனும் நுழைஞ்சிட்டானா? அப்ப நம்ம மாப்பிளோட கதி வாரிசு கேட்டியா? இதோ எங்க அக்கா பொண்ணுதான், என் சொத்துக்கள் வாரிசு. ஏண்டா என்ன வாரிசு?